வாய்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அர்த்தமுள்ள பழமொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பழமொழிகள் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த பழமொழிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். ஆனால் அந்த பழமொழிகளுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நோக்கி தான் நம்ம தேடல் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி என்னன்னு பார்த்திங்கன்னா, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இது என்ன? அப்போ ஒரு வைத்தியன், ஒரு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேரை கொன்னவன் தான் அரை வைத்தியனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி இல்லை அந்த பொருள். அதாவது ஒரு வைத்தியர் வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை கொண்டுட்டா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியோர்கள் சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி? அதாவது 1000 பேரை கொன்னாதான் ஒரு அரை வைத்தியன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியோர்கள் நிச்சயமாக அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய பெரியோர்கள் வந்து ஈ எறும்புகள் கூட வந்து தீங்கு செய்யாமல் வந்து வாழ்ந்தவங்க தான் நம்மளுடைய பெரியோர்கள். உண்மைன்னா எப்படி இருக்கணும்? எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சவங்க தான் சாதாரண மனிதர்கள் கூட அன்னைக்கு வாழ்ந்த நம்மளுடைய பெரியோர்கள். அதாவது அப்படி இருக்கும்போது, ஒரு சாதாரண மனிதர்களே அப்படி இருக்கும்போது, ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு வைத்தியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணத்தை அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த இலக்கணம் தான் இந்த பழமொழியில் வந்து மறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்பது நம்ம தப்பாக வந்து காலத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதுக்கு உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னா, வேர்கள் இருக்கு இல்லையா, அதாவது சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா வேறு, ஒவ்வொரு செடியினுடைய வேறு, ஒரு மரத்தினுடைய வேறு, இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி பல மூலிகை மூலிகை செடிகளினுடைய வேறுகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேர்கள், ஒவ்வொரு வேருக்கும் உண்டான குணாதிசயங்கள். இந்த வேறு ஒரு வேறு வந்து இந்த வியாதிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நன்னீரி வேறுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம், வேத்தியர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி 1000 விதமான வேர்களுடைய பலன்கள், அது எந்த மாதிரி வியாதிகளை அது வந்து குணப்படுத்தும் அப்படின்றது வந்து ஒரு வைத்தியன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் அற வைத்தியன் அப்படின்னு தான் வந்து இந்த பழமொழியுடைய உண்மையான அர்த்தம். 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது 1000 வேருக்கு உண்டான பலன்களை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த 1000 வேர்களை இவன் வந்து தன்னுடைய மருத்துவமனையில், அதாவது தன்னை சித்த வைத்தியம் செய்கிற ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிட்டு அதை எல்லாமே வந்து பாதுகாத்துட்டு அந்த வேர்களை வைத்து கொண்டு மக்களுக்கு வியாதிகளை போக்கக்கூடியவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவன். அப்படி 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது காலப்போக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருவி 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 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, நம்ம எங்கே பெரியவங்க சொல்கிறத வந்து உண்மையான பொருள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நம்மளுடைய தலைமுறை அந்த மாதிரி இருக்கா? இல்லை, நம்மளுடைய தலைமுறை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க சொன்னது ஒன்று, நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்று. அப்போது பெரியவங்க சொல்கிற பேச்சு வந்து நம்ம இன்றைக்கி வந்து இருக்கிற குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாமே கேட்குறோமா? கேட்குறதே கிடையாது. அந்த பெரியவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம அதையெல்லாம் கேட்குறோமா? ஏதோ கெட்டு கெட்டப்பா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், நம்ம ஏன் அதை கேட்டுட்ருக்கேன், வா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க பிள்ளைகள் முதல் கொண்டு ஏன் பெற்றோர்கள் கூட வந்து பார்த்துக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கூட சிலர் அப்படி தான் இருக்காங்க. யாரும் பெரியவங்க சொல்கிற பேச்சு வந்து கேட்குறதில்ல. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழமொழிகளை கூட நம்ம வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தலைப்பட்டுட்டோம். அதாவது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய குற்றமாக தெரியுது பாருங்கள். 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்னு சொல்கிற ஒரு உண்மையான பழமொழி, 1000 வேர்களை கொண்டு வியாதியை தீர்க்கக்கூடியவன் வந்து அரை வைத்தியன். அப்போது முழுசாக வந்து ஒரு வைத்தியன் ஆகணும்னா எத்தனை வேறு எத்தனை இலைகளை அவன் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவன் தான் முழுமையான வைத்தியன். ஸோ 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் அப்படின்ற உண்மையான பழமொழியை 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய மாற்றங்கள் வந்து ஆயிருக்கு பாருங்கள்.
எவ்வளவு விஷம் நம்மளுடைய மொழியில் கலந்துருக்குன்னு பாருங்க. அப்போ என்னத்தை நம்ம வந்து புரிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம உண்மையான வரலாறு தெரிஞ்சுட்டு இருக்குமா, இந்த உண்மையான ஒரு பழவனுடைய விளக்கம் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்குமா? இன்னைக்கு வந்து பார்த்துக்கணும், 1000 பேரை கொன்றவன் அரைவைத்தியன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குற்றம்! அப்படி ஒரு குற்றம் செய்யறவரை வந்து வந்து பார்த்தோம்னா சட்டம் தண்டிக்காம விடுவோமா? அதனால எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க? ஒரு பொருள், ஒரு பழமையினுடைய உண்மையான பொருள் தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன பழமொழிகளாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அந்த உண்மையான பழமையினுடைய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம எல்லாமே இருக்கோம். 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். இனிமேலாச்சும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு தப்பாக வந்து மற்றவங்களுக்கு வந்து கடத்தாம உண்மையான பழமொழியை, உண்மையான பொருளை நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு கூறி இந்த நிகழ்ச்சியின் மூலமா நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.